ஹாய், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேப்சிகம் எக் ஃப்ரை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கு நான் ஒரு ஜோக் சொல்கிறேன். சதுரம் வட்டம் இது ரெண்டும் ஒன்று ஒன்று பேசிகிட்டு இருக்கும் போது சதுரம் வந்து வட்டத்தை பார்த்து உன்னை விட எனக்கு தான் அறிவு ஜாஸ்தி எப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சதுரம் வந்து வட்டத்திட்ட கேட்க வட்டத்துக்கு ஆன்சர் தெரியலன்னு சதுரம் வந்து ஏன்னா உனக்கு மூளையே கிடையாது எனக்கு நாலு மூளை இருக்குது அப்படி சொல்லி சொன்னான். ஜோக் புரிஞ்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம கேப்சிகம் எக் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கேப்சிகம் எக் ஃப்ரை செய்கிறதுக்கு மூணு பொருள் இருந்தாலே போதும். முதல்ல கேப்சிகம், அடுத்தது ஆனியன், அடுத்ததாக எக்கு. இது மூணு இருந்தாலே நம்ம செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆனியனையும் கேப்சிகத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மூணு எக்கு, அந்த மூணு எக்கையும் உடச்சி ஊற்றிடலாம். எக்கெல்லாம் உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டதுக்கப்புறம் அதை நம்ம நல்லா கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை வந்து அதில் நம்ம சேர்க்குறோம். ஆனியன் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வரணும். பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகமை நம்ம சேர்க்கலாம். கேப்சிகமை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடணும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, எண்ணெயிலே தான் நம்ம வதக்கி அதை வேக வைக்கணும். அது வேகிறதுக்காக அதை நம்ம 3 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். மூடி வச்சோம்னா அந்த ஆவியிலே அது வெந்துடும். 3 மினிட்ஸ் கழித்து நம்ம அதை எடுக்கலாம். மூணு நிமிஷம் கழித்து அது ஓப்பன் பண்ணி நம்ம கேப்சிகம் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரே ஒரு கேப்சிகம் மட்டும் எடுத்து அது வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. வெந்திருந்ததுன்னா அதில் நம்ம அடுத்ததாக உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம எக்கில் தனியாக உப்பு ஆட் பண்ணியிருப்போம், இதுக்கு மட்டும் தனியாக நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தான் நம்ம அதில் எக்கு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிண்டி விட்டு
எக்கு நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேப்சிகம் எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம இதை சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.